ஹே கைஸ் வெல்கம் டு எம்எஸ்வி சேனல் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக வாழ்க்கையில் சுயநலம் இல்லாமல் இருந்தால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத இந்த வீடியோவின் மூலிமா தெரிஞ்சுப்பீங்க ஆனால் இது வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே சரி இப்போ இருக்கிற காலகட்டமாக இருந்தாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டமாக இருந்தாலும் சரிங்க சுயநலம் இல்லாமல் நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு நல்லது ஒரு நாள் நடக்கும் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது நம்மளை தேடி அதுவாக தன்னாலேயே வரும் அதற்காக தான் இந்த ஸ்டோரியை நான் மேக் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பவும் போல் தான் ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சு கேளுங்க உங்களுடைய பிரெயினில் இதை இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷயிலேஷன் அப்படின்றது கொடுங்க ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாரி ஒரு மூன்று நாட்களாக சாரி நான்கு ஐந்து நாட்களாக சரியாக வீடியோ வரல ஒரு இறப்பு ஒன்று நடந்துருச்சு நம்மளோட ஃபேமிலியில் பாட்டி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதனால தான் இனி இது போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்கவங்க நீங்கள் நம்ம சேனலோட இணைந்தே இருங்க ஒரு வாலிபன் ஒரு ஊரில் வசிச்சுக்கிட்டு வராங்க இந்த வாலிபனுக்கு அப்பா அம்மா அப்படின்னு யாருமே கிடையாது இவனே ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்து அங்கே இருந்து இவன் படித்து ஒரு நல்ல வேலைக்கு அப்படின்றது போயிட்டுருக்கான் காலங்கள் இப்படியே இருக்கிறதுனால இவனுக்கு என்ன ஆகுது பார்த்திங்கன்னா திருமண வயது அப்படின்றதும் வந்துடுது இவனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால யாருமே பெரிதாக பொண்ணு கொடுக்க வரவே மாட்டேன்றாங்க முன் வர மாட்டேன்றாங்க இவனுக்கு ரொம்ப ஆகிடுது ஆனால் அலுவலகத்தில் இவங்ககிட்ட எல்லாேருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறானே தவிர ஆனால் வந்துட்டு கல்யாணம் அப்படின்றது ஆகலை இதை தன்னுடைய நண்பர்களிடம் வந்துட்டு பகிர்ந்துக்கிறான் தன்னுடைய நண்பர்களிடம் பகிர்ந்துக்கொள்கிற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கிறாருப்பா அந்த முனிவரை போய் பாரு அவர் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பாரு அதனால் அங்கே போ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இது இவனுக்கு ரொம்ப வந்துட்டு கன்வீன்ஸ்டாக இருக்குது அதாவது வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நமக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்றத இவன் நம்புறதுனால இவன் என்ன செய்கிறான்னா அந்த ஊருக்கு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போகிறது அப்போ இருக்கிற காலகட்டம் அப்படின்றதுனால இவனுக்கு வண்டி இது போன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது இவன் நடந்து தான் போகிறான் இப்படி நடந்து போகக்குள்ள இவனுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கிட்டு இவன் நடபாதையாகவே வந்துட்டு போகிறான் அப்படி போகிற வழியில் ஒரு வயதான தம்பதிகளை இவன் பார்க்குறாங்க அந்த வயதான தம்பதிகளில் தன்னுடைய கணவன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாமல் படுத்திருக்கிறாரு இதை வந்துட்டு அந்த வயதான பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கணவன் வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு உன்னால் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க அப்போ இவன் வந்துட்டு கேட்குறான் எனக்கு வந்துட்டு இந்த மருத்துவ ரீதியாக எந்தவித உதவியும் தெரியாது ஆனால் எங்கிட்ட இருக்கிறது என்னவோ உணவு மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது இதை வேணால் நான் உங்களுக்கு தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த வயதான பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல என்னுடைய கணவனுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுங்க நான் அப்படி இப்படி ஓடி தண்ணி நான் என்னுடைய கணவனுக்கு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லி கேட்க அப்போ இவன் என்ன செய்கிறான்னா தனக்கு வச்சுருந்த சாப்பாடை ஒரு பங்கு எடுத்து அந்த வயதான தம்பதிகளுக்கு இவன் கொடுத்துட்றான் அதற்கடுத்தது இவன் அவங்கள்ட்ட கேட்குறான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா நான் ஒரு பெரிய ஒரு முனிவரை பார்க்க போகிறேன் அவர் அவர் மூலிமா உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டு வரவா அப்படின்னு வந்து சொல்ல ஒன்றுமே இல்லைப்பா என்னுடைய கணவன் உடல்நலம் சரியாச்சினாலே போதும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு வந்துட்டு அந்த வயதான பெண்மணி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நிச்சயம் நான் உங்களுக்காக கேட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்படி போகின்ற வழியிலேயே இன்னொரு ஒரு நல்ல இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்குறாங்க அந்த பெண்ணுக்கு கண்ணு தெரியல வாயும் பேச முடியல அந்த பெண் அவங்களுடைய பாட்டியோட உதவினால் என்ன செய்கிறாங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதை பார்த்த உடனே இவனுக்கு மனசு கேட்கல நேராக போயிட்டு அவங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணுமா நான் ஒரு முனிவரை பார்க்க போறேன் அந்த முனிவர்கிட்ட உங்களுக்கு எதாவது வந்துட்டு உதவி தேவைன்னா நான் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான் அப்போ அந்த வயதான பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே தேவையில்லப்பா என்னுடைய பேத்திக்கு கண்ணு தெரியல வாய் பேச முடியல அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அந்த வயதான பாட்டி சொல்கிறாங்க நிச்சயம் பாட்டி நான் என்ன செய்கிறேன்னா நேராக அந்த முனிவர்கிட்ட போகக்கூள்கிற உங்களுடைய பேத்திக்கு கேட்டுட்டு இது போன்ற என்ன வந்துட்டு மருந்து கொடுத்தா உங்களுடைய பேத்தியுடைய உடல்நிலை சரியாகும் கண்ணு தெரியும் வாய் பேச ஆரம்பிக்கும் அப்படின்றத கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலிபன் அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க இதற்கடுத்தது இப்படியே இவ் தூரமாக போய்கிட்டே இருக்கக்கூட அந்த பெரிய முனிவர் இருக்கக்கூடிய இடத்தையும் இவன் அடைந்துடுறாங்க அந்த இடத்துக்கு இவன் நேராக போகிறான் அந்த இடத்துல போன உடனே நிறையா பேர் உட்காந்துருக்காங்க நிறைய பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது போல் முனிவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் ஆனால் நீங்கள் ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும் முனிவர்கிட்ட ரெண்டே ரெண்டு கேள்விகளை மட்டும்தான் கேட்கணும் ரெண்டே ரெண்டு விஷயத்துக்கான சொல்யூஷன் மட்டும்தான் முனிவர் கொடுப்பாரு அப்படின்னு வந்துட்டு அங்கே இருக்கிற சீடன்னு சொல்லிடுறான் இதை கேட்ட உடனே எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஏன் எதனால ரெண்டே ரெண்டு மட்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு அந்த சீடர்கள் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் நமக்கு விளக்கம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விளக்கமாக இருந்துச்சு அந்த சீடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு கட்டம் நெருங்கி வரக்குள்ள ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இந்த இடத்துல ஏதாவது ஒரு தான் நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற நினைப்பில் தான் நமக்கு முக்கியமான விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சிந்தனைகள் ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த முனிவர் என்ன சொல்கிறார்னா எல்லாருக்கிட்டேயும் ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் தான் நான் கேட்பேன் இப்போ நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்துக்குமே நான் வந்துட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னா முனிவர் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தேடி தேடி தேட ஆரம்பிப்பீங்க அதாவது என்ன இயற்கை அவர்கிட்ட கேட்கணும் என்ன இருக்கு அவர்கிட்ட நான் கேட்டுக்கணும் இதை ஒரு நிமிஷம் இந்த வந்துட்டு இருக்கும் அப்படி ஒரு நிமிஷம் இருங்க நான் யோசிச்சு சொல்றேன் வருதுனாலே அப்ப அந்த இடத்துல அது நமக்கு தேவையான தேவையில்லாத ஒன்று அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்துட்டு அங்க இருக்கிற சீடர்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்றாங்க ஆமா உண்மை தானே நம்ம டக்குன்னு நம்மளோட மைண்ட்ல நமக்கு எது முக்கியமான தேவையோ அதுதானே வரும் முக்கியமான தேவையில்லாத எப்படி நம்மளோட மைண்டில் வரும் சரி ஓகே இப்போ இவனுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு என்னடா இப்படி ஆகி போச்சே நம்ம வந்துட்டு இவங்கள்ட்ட வேறு வாக்கு கொடுத்துட்டு வந்துவிட்டோம் இப்போ நமக்கு வேறே வந்துட்டு திருமணம் ஆகாமல் பிரச்சனை அப்படின்றது போயிட்டுருக்கு நிறைய பேர் நம்மளை கேட்டுட்டு இருக்காங்க அப்பா அம்மா இல்லாததுனால திருமணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வருத்தமாக இருக்கிறான் அப்போ இவனையை பார்த்த முனிவர் உள்ளே இவனை வந்துட்டு கூப்பிட்றாருங்க உள்ளே கூப்பிட்ட உடனே உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு அப்போ இது போல் வந்துட்டு வழியில் சந்தித்தவங்களுடைய வந்துட்டு விவரங்களை இவன் சொல்கிறான் விவரங்களை சொன்ன உடனே அந்த முனிவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா உன்னுக்குன்னு யோசிக்காமல் நீ மற்றவங்களுக்காக யோசிச்சு சொல்கிறல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் நான் உனக்கு எப்போவுமே எல்லாத்துக்கிட்டையும் ரெண்டு விஷயம் தான் சொல்லுவேன் ஆனால் உனக்கு மூணாவதாக உன்னை சொல்கிறேன் நான் நீ இவங்களுக்கு சொல்யூஷனை கொடு அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடு உனக்கு இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் விடும் அப்படின்னு வந்துட்டு அந்த முனிவர் சொல்லி இவனை அனுப்புறாரு இவனுக்கு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லியாச்சு அது எப்பறம் நமக்கு சொல்யூஷனாக மாறும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே வரான் வழக்கம் போல் முதல்ல பார்த்த இந்த வயதான தம்பதியை போய் இவன் பார்க்குறாங்க வயதான தம்பதியை பார்த்து தன்னுடைய கணவனுக்காக வந்துட்டு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா தன்னுடைய கணவனுக்கு இவன் வந்துட்டு மருந்து வாங்கிட்டு வந்துருக்கிறத பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய சொத்தெல்லாம் நான் உனக்கே கொடுத்துட்றேன்ப்பா எங்களுக்கு பிள்ளைகள் அப்படின்றது கிடையாது அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ இவனுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தமாக போயிடுது அதனால தான் நீங்கள் இது போன்ற இடத்துல இருந்தீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறான் அவன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ பணத்தை வச்சிக்கிட்டு என்னுடைய கணவனுடைய உடல்நிலையை என்ன வந்துட்டு சரி செய்யவே முடியலப்பா அதனால இந்த பணத்து மேல இருந்த மோகம் எல்லாமே எங்களுக்கு போயிடுச்சு நாங்கள் இது போன்று போன்ற வர்றவங்கள்ட்ட வாங்கி வந்துட்டு சொல்ல அப்போ என்ன சொல்கிறான்னா இது போல உங்களுடைய பணம் எதுவும் எனக்கு வேணாம் நீங்க என்னுடைய அப்பா அம்மாவாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய அப்பா அம்மாவாக இவங்க ரெண்டு பேத்தையும் தத்து எடுத்துக்கிறான் இதற்கடுத்தது இவங்க மூணு பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வயதான பாட்டி இருந்தாங்க அவங்களுடைய பேத்தியை பார்க்கறதுக்காக போறாங்க அங்கே போய்ட்டு இவர் என்ன பண்ணுறாருனா முனிவர் சொன்ன விஷயத்தை அப்படியே வந்துட்டு இவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என் பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நான் எவ்வளவோ பணங்கள் கொடுக்கணும்பா அதெல்லாம் என்கிட்ட இல்லைப்பா எப்படிப்பா நான் வந்துட்டு ஒரு பையனுக்கு ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அவளுக்கு இதெல்லாம் நடக்கும் கண்ணு தெரிய வரும் வாய் பேச வரும்னா யாருப்பா என்னுடைய பேத்தியை கட்டிப்பாங்க அப்படின்னு வந்துட்டு பேச அப்போ இவர் வந்துட்டு அப்பா அம்மாவாக தத்தெடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுங்க அவங்களுடைய பேத்தியை நாங்கள் உங்களுடைய பேத்தியை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம் எங்களுடைய பையனும் அதை ஏற்றுப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இவனுக்கு தான் வந்துட்டு சுயநலம் அப்படின்றதே கிடையாது இவனுக்கு பொதுநலம் மட்டும்தான் இருக்குது அப்போ இவன் என்ன யோசிக்கிறான்னா சரி ஓகே முனிவர் சொல்லியிருக்காரு அப்போ இவங்களுக்கே சரியாயிடுச்சுன்னா அப்போ இதுவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி இவன் என்ன செய்கிறான்னா இந்த பெண்ணை வந்துட்டு திருமணம் செய்கிறாங்க திருமணம் செய்து முடித்த உடனே இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணும் தெரிய ஆரம்பிக்குது வாயும் வந்துட்டு பேச ஆரம்பிக்குதுங்க இப்போ இவனுக்கு மனைவியும் கிடைச்சாச்சு இப்போ தாய் தந்தையரும் கிடச்சாச்சு இவனுக்குன்னு ஒரு குடும்பம் அப்படின்றது கிடச்சிருச்சு ஆனால் இத்தனை நாட்களாக இவனுக்கு ஒரு குடும்பம் இல்லாமல் இருந்தான் இவன் இந்த இடத்துல சுயநலமாக யோசிச்சுருந்தான் அப்படின்னா அப்போ நிச்சயம் இவனுக்கான தேவைகள் கிடைச்சிருக்கும் இவனுக்கான மனைவியும் மட்டும்தான் கிடச்சிருப்பாங்க ஆனால் இப்போ இவனுக்கு அப்பா அம்மா கிடச்சிருக்கிறாங்க நல்லா வந்துட்டு நிறையா சொத்துக்கள் அப்படின்றது இவனுக்கு கிடச்சிருக்கு சொத்து அப்படின்றது ஒரு வர ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் ஏன்னா அந்த அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பணம் இருக்குது இதை வச்சு என்னுடைய கணவனை என்னால் சரி செய்ய முடியல அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க பார்த்திங்களா இதுதான் பணத்தை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது பணத்தின் மூலயமா வேணால் என்ன வேணால் செய்யலாம் அதாவது என்ன வேணான்றது ஒரு லிமிட் அப்படின்றது பணத்துக்கும் வந்துட்டு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்போ இவன் பொதுநலமாக யோசித்ததுனால மட்டும்தான் இதே போல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்குமே யோசிக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களை சுற்றி இருக்கவங்க கூடியவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் பொதுநலமாக நடந்துக்கிட்டீங்க நல்ல ஒரு தன்மையாக நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது உங்களை தேடி வருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதை யாருக்கு அனுப்புனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கிறீங்களோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது ரொம்ப சுயநலமாக யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் யாருக்கு இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் வீடியோவில் சந்திக்கலாம்